சொல்றேன் அப்படின்னா, கீழே நான் ரியல்மி 7 ப்ரோ மொபைலோட ஒரு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். அந்த கிவ்அவேல நீங்க என்ன பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா, நம்மளோட ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ரியல்மி மொபைல் கிவ்அவே அந்த வந்து ரீட்வீட் பண்ணுங்கள். ரீட்வீட் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் ஆட் பண்ணி டேக் பண்ணி அது மூலமாக ரீட்வீட் பண்ணுங்கள். தகுதியான நபர்கள் அக்டோபர் 31ஆம் தேதிக்கு பிறகு அறிவிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது கூடுதல் விஷயம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாமா? அனைவருக்கும் வணக்கம். தமிழ் எக்ஸ் சேனலுக்காக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் யாருக்காவது மெசேஜ் அனுப்பணும், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பணும், இல்லை ஃபோட்டோ அனுப்பணும், அர்ஜென்ட்டாக ஏதாவது கூப்பிட்டு யாராவது இந்த ஃபோட்டோ பிடிச்சி இந்த நம்பருக்கு அனுப்பி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த நம்பர் பர்டிகுலர் நம்பரை காண்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணி அந்த சேவ் பண்ண நம்பரில் காண்டாக்ட் மூலியமாக தான் வந்து வாட்ஸ்அப் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு ஷார்ட்கட்டு, இந்த நம்ம மொபைல் நம்பர் வந்து ஷார்ட்கட்டு நிறைய அதே மாதிரி ஆப் இருக்குது. என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்மின்னு ஒரு ஆப் இருக்குது, ப்ளஸ் வந்து நிறைய வாட்ஸ்ஆப்பி, வாட்ஸ் ஸ்டார்ட்டு, ஈஸி டு ஸ்டார்ட்டு, கிளிக் டு சென்டு, கிளிக் டு சேட்டு அப்படின்னு சொல்லி நிறைய ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஆப் வந்து இப்போ செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இப்போ சமீபத்தில் மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக வந்து ஆப்புகளை வந்து தடை செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி ஆப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை வந்து எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து கீழே வந்து ஒரு லிங்க்கில் வந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து லிங்க்கு கீழே ஒரு லிங்க் உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுக்குறேன். இந்த லிங்க் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த டைப் மெசேஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து அதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா https://www.me கடைசியில் பார்த்தீங்கன்னா /91 போட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டு டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 91 அப்படிங்கிறது கண்ட்ரி கோடு. நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு அனுப்பணுமோ அந்த கண்ட்ரி வந்து, சப்போஸ் நீங்கள் பாகிஸ்தானுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா 92, இல்லை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புறீங்கன்னா 94, அந்த மாதிரி நீங்கள் எந்த கண்ட்ரி கூட அந்த கண்ட்ரி கூட வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் உலகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் இந்த நம்பர் அனுப்பிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு நம்பர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை நான் டச் பண்ணோம். டச் பண்ணேன் அப்படின்னா இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் லிங்க்காக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லிடும் ரைட்டுங்களா. இதை நீங்கள் டெக்ஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணுங்கள். டெலிட் பண்ணிவிட்டு லிங்க்கு பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இந்த நம்பர் வந்து 91 வரைக்கும் நான் கட் பண்ணிடுறோம், ஏன்னா அது 91 கண்ட்ரி கோடு. அதை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் சென்ட் பண்ணிட்டீங்களா, இந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். இதை அனுப்பிக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தேவையில்லாத காண்டாக்டை உங்கள் மொபைலில் வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். என்ன நண்பர்களே, இந்த ட்ரிக்கு வந்து உண்மையிலுமே ஒரு அற்புதமான ட்ரிக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த விதமான தேர்ட் பார்ட்டி ஆப் நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணுறது மூலமாக உங்களோட மொபைலில் இருக்கிற ரகசியங்கள் வெளியில் போகிறத தடுக்கிறதுன்னு இல்லாமல், நீங்கள் யாருமே தெரியாத சிலருக்கு வந்து உங்களோட காண்டாக்ட் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறது மூலம் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்டஸ் வந்து தேவையில்லாமல் அவங்களுக்கு போகும், பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு அனுபவம் இருந்தாலும், உங்கள் மொபைலில் வந்து தேவையில்லாத நம்பர்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுவும் இல்லாமல் தேவையில்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இனிமேல் இருக்காது. இந்த லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். இந்த லிங்க்கை டைப் பண்ணிங்க, நீங்கள் சென்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லை இன்னொரு விஷயம், இப்போ நம்ம இது எங்கே போய் சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் யாரோ ஒரு காண்டாக்ட் நம்பருக்கு வந்து இதை ஃபஸ்ட்டு இது காப்பி பண்ணி சேவ் பண்ணுவாங்க. இது சென்டர் பட்டனை வச்சு அழுத்தினீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் அப்படியே காப்பி ஆகிடும். இதுக்கு வந்து ஸ்டார் கொடுத்துக்கோங்க. ஸ்டார் கொடுத்துட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் இந்த வாட்ஸ்அப் பக்கத்தில் 3 டாட் இருக்கீங்களா, இது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இந்த ஸ்டார்ட் மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே வந்து ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த யார் இந்த முக்கியமான மெசேஜ் எல்லாம் ஸ்டார் போட்டு வச்சுட்டுனா அது உங்களுக்கு வந்து இங்கே ஷோவாகும். நீங்கள் அதை வந்து டேரெக்டாக நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைலுக்கு போய்க்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மெசேஜுக்கு போயிட்டு அகைன் நீங்கள் அந்த மெசேஜை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை ஃபார்வர்டு டு உங்கள் நம்பருக்கே நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் மறுபடியும் வேணால் வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் தேவையான நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். இன்னும் உங்களுக்கு இந்த ட்ரிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.
எந்த விதத்தில் உங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் எக்ஸ் சேனல்.